फ्रेंड्स वेलकम टू स्वातीஸ் வேர்ல்ட் வாங்க எங்க சேனலுக்கு நான் இது உங்க ஜேஎஸ் ஜேஎஸ்னா ஜெய் ஸ்வாதி நீங்க ஜேஎஸ் எனக்கு கூப்பிடலாம் நம்ம சேனல்ல பார்க்க போறது டிஃபரண்ட் டைப் ஆஃப் டிஷ் வித்தியாசமா தான் பண்ணுவேன் நார்மலா இந்த சாம்பார் சாதம் புளி சாதம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி டிஃபரண்டா இன்னோவேட்டிவா பண்ணணும் தான் யோசிச்சிருக்கேன் சோ நீங்க இன்னோவேட்டிவா டிஃபரண்டா பார்க்கணும்னா என் சேனல்ல ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து கிராஃப்ட் கிராஃப்ட் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் சோ கிராஃப்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் டிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் பியூட்டி டிப்ஸ் எல்லா டிப்ஸுமே நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் இது நம்ம ஃபுல் சேனலோட இதுவே இது மட்டும் தான் நான் பண்ணுவேனே இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம பார்க்க போறது கதுக்காகி கதுக்காகி வந்து ஹைதராபாத்தோட ஸ்பெஷல் ஸ்வீட் சொல்லலாம் ஸோ டிஷ் மெயின் கலர் வந்து கிரீன் கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன் கலர் என்னோட ஃபேவரட் கலர் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் வீடியோவா நான் போடும் ஸோ பாசிட்டிவா இருக்கட்டும் நான் வந்து கதுக்கா கீர் சூஸ் பண்ணிருக்கேன் நீங்க இது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கதுக்கா கீர் வந்து நம்ம சொரக்கால தான் பண்ண போறோம் சொரக்கால தான் கதுக்கா கீர் பண்ணுவோம் சொரக்காவோட டேஸ்ட் ஒண்ணுமே தெரியாது நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்வீட்டா சாஃப்டா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் முக்கியமா லைக் பண்ணுங்க சோ வாங்க வீடியோ கூட நம்ம இப்ப சுரக்கா கட் பண்ண போறோம் சுரக்கா கட் பண்றது பாக்கலாம் இந்த சுரக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு இவ்வளவு தேவையில்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இதுல வந்து நான் வந்து ஆஃப் தான் எடுக்க போறேன் ஓகேவா எனக்கு இவ்வளவு போகுது ஆக்சுவலி ஓகே இந்த சென்டர் நம்ம கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட விதை இருக்கும் அந்த விதையை நம்ம எடுக்கணும் விதை நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஃபுல்லா சீவி நான் அப்படி கிளீன் பண்ணி சுரக்கா வந்து பின்னாடி தோல் ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்க விதையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சீவி விடுங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுட்டேன் மாடல் வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் அப்புறம் முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை இது ரெண்டு போட்டுக்கிறேன் ரெண்டு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணுமே வறுத்துல ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது இது இந்த சுரக்காவோட துணி வச்சிருக்கல இந்த சுரக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த நெய் இருந்துச்சுல அந்த நெய்யோடவே நான் வந்து ஃப்ரை பண்ண போறேன் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய் போட்டால் துருந்து வர வரைக்கும் வேகட்டும் அதாவது பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் வதங்கின மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அது வரைக்கும் அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் குக்காகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு நெய் ஸ்மெல் நிறைய வருது அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்துருச்சு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சுரக்கா அந்த பத்து ஸ்மெல் போய் நம்மளுக்கு நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து சுரக்காவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு பார்க்கும்போது குக்கான மாதிரி தெரியுது பாருங்க இந்த இந்த தர இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா கீ மாதிரி வேணும்னா பால் நல்லா சுண்ட வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பாயசம் மாதிரி நான் குடிக்க போறேன் அப்படி பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருக்க ஸ்டேஜ்லயே எடுத்துக்கலாம் உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணுங்க செம்ம டேஸ்டா வரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பால் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது அது நல்லா பாத்தீங்கன்னா பால் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் எடுத்துட்டீங்களோ இது வந்து ஏலக்காய் பவுடரு இது வந்து நான் கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இது ரெண்டுத்தையும் போட்டதுக்கு அப்புறமா ஏலக்காய் நீங்கள் வெனிலா எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சை இதை போட்டு
ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம குக் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்மெல்லே செமையா இருக்கு. வாவ், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். சோ நீங்க லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐயோ சாதி வேர்ல்ட், என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்ற நீ? வந்துட்டேன். சோ நீங்க லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.